அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்தாலே போதும், மற்றும் சோம்பேறித்தனம் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்கவே முடியாது. அந்த விஷயத்தை பற்றி இப்பொழுது இந்த பதிவில் மிக தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய உடம்பில் உள்ள உறுப்புகள் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு காரணம் நம்முடைய கண்ணுக்கே தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் 7 சக்கரங்கள் தான். அதில் மூலாதார சக்கரம் சுறுசுறுப்பாக இயங்கினால் நம்முடைய உடலும் மனதும் மூளையும் சுறுசுறுப்பாக இயங்கும். மூலாதார சக்கரம் சோர்வடைந்து விட்டால் நாமும் சோர்வாக மாறிவிடுவோம், துவண்டு போவோம், சோம்பேறித்தனம் நம் உடலுக்குள் வந்துவிடும். இந்த மூலாதார சக்கரத்தை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன். மூலாதார சக்கரத்தை எப்படி சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, மூலாதார சக்கரம் என்றால் நம்முடைய உடலில் அது எந்த இடத்தில் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆசனவாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம்தான் மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரத்தை வலிமைப்படுத்துவதற்கு, மூலாதார சக்கரம் சீராக இயங்குவதற்கும் மிக மிக சுலபமான ஒரு வழி உள்ளது. வெறும் கால்களில் மண் தரையில் நடந்தாலே போதும் நம்முடைய உடம்பில் இருக்கும் மூலாதார சக்கரம் சீராக இயங்கும். இது ஒரு வழி. இது இல்லாமல் இன்னொரு வழியும் நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது. அது என்ன என்பதையும் இப்பொழுது சொல்கிறேன். பஞ்சபூதங்களில் மூலாதார சக்கரம் மண் சக்தியை கொண்டது. வண்ணத்தில் மூலாதார சக்கரத்திற்கு சிவப்பு நிறம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதை வைத்து நாம் ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். முதலில் உங்களுடைய மூலாதார சக்கரம் தரையில் படும்படி அல்லது நாற்காலியில் படும்படி அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். சம்மணம் போட்டும் அமர்ந்து கொள்ளலாம். நாற்காலியில் காலை கீழே தொங்கவிட்டும் அமர்ந்து கொள்ளலாம். அது உங்களுடைய இஷ்டம்தான். முதுகு தண்டுவடம் நேராக இருக்க வேண்டும். உங்களுடைய விரல்களில் மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்ந்து முத்திரையை இப்படி நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். இந்த முத்திரையை சூரிய முத்திரை என்று சொல்வார்கள். இந்த முத்திரையை விரல்களில் பிடித்து கொண்டு மனதில் சிவப்பு நிறத்தை நினைத்து கொண்டு முதலில் 4 முறை லம் என்ற வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். அதன் பின்பு 3 முறை லங் என்ற வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை எப்படி முறையாக உச்சரிப்பது? மூச்சை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதன் பின்பு லம் என்று இந்த மந்திரத்தை முழு மூச்சாக 1 நிமிடத்திற்கு 2 எழுத்துக்கள் வார்த்தையை 1 முறைதான் உச்சரிக்க வேண்டும். இதேபோல் லங் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். எடுத்துக்காட்டிற்கு 1 நிமிடம் மூச்சை உள்வாங்கிக் கொண்டு ஓம் என்ற மந்திரத்தை எப்படி உச்சரிப்போமோ அதே போலதான் மேலே சொல்லப்பட்டிருக்கும் லம் லங் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த 2 மந்திரத்தை தினந்தோறும் தொடர்ந்து 27 நாட்கள் உச்சரித்து பாருங்கள். உங்களுடைய உடம்பில் நீங்கள் அறியாத நிறைய மாற்றங்களை உணர்வீர்கள். இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு வந்து அடையும். உங்களுடைய மூலாதார சக்கரம் சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கிவிடும். 27 நாட்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு உங்களுடைய மனதிலும் உடலிலும் மாற்றம் ஏற்பட்டால் அதன் பின்பு தொடர்ந்து 48 நாட்கள் செய்யலாம். அதன் பின்பு தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. உடல் சோர்வடையும் போது, மனது சோர்வடையும் போது மீண்டும் இந்த பயிற்சியை மேற்கொண்டால் மட்டும் போதும். முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.